வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்துல என்னென்ன சீன்ஸ் எல்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விஜய் சேதுபதியோட சிந்துபாத். டியூரேஷன் 132 minutes 0.59 seconds. படத்துடைய லென்த் மொத்தமா 2 hours 12 minutes 0.59 seconds. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கெல்லாம் கட்ஸ்லாம் எதுவும் வரல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் கபீர் சிங். தெலுங்கில் ரிலீஸ் ஆன அர்ஜுன் ரெட்டி படத்தோட ரீமேக் தான் இது. அந்த படமும் இதே மாதிரி பெரிய படம் தான். இதுவும் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான். அடல்ஸ் ஒன்லி. டியூரேஷன் 174 minutes 0.30 seconds. டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 2 hours 54 minutes 0.30 seconds. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் இது. அர்ஜுன் ரெட்டி படத்துலேயே வயலன்ஸும் வல்காரிட்டியும் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். கபீர் சிங் படத்தையும் அதே டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறதால அந்த படத்தில் யூஸ் பண்ண மொத்த கட்ட வார்த்தையும் இதுலேயும் இருக்குது. இந்த படத்துக்கு மொத்தம் 3 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா இன்சர்டட் ஆன்டி ராகிங் டிஸ்க்ளைமர். கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட்ஸ் பிஇன்னு போட்டு லாஸ்ட் ஹெச்ஓடின்னு முடியுது. அடுத்து எம்ஓன்னு போட்டு லாஸ்ட் ஹெச்ஓடின்னு முடியுது. இதோட அர்த்தம் மாதச்சோடா இருக்கலாம். அடுத்து ஜிஏ லாஸ்ட் டியூ, அடுத்து சிஹெச்யூ லாஸ்ட் ஒய்இ, இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் மீனிங் என்னன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து மாடிஃபை த சீன் ஒரிஜினலி டைரக்டிங் டிபிக்டிங் ஸ்னோட்டிங் ஆஃப் ட்ரக்ஸ். வார்னிங் மெசேஜை இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட ட்ரக்ஸ் சீன்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 கட்ஸை கபீர் சிங் படத்தில் கொடுத்துருக்காங்க. பல கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் த எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் த ஃபக்கீர். இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். படத்துடைய டியூரேஷன் 100 minutes 0.42 seconds. டோட்டலாக இதோட லென்த் எவ்வளோனா 1 hour 40 minutes 0.42 seconds தான். மொத்தமாக இந்த படம் 2 மணி நேரம் கூட கிடையாது. தனுஷ் நடிச்சிருக்க இந்த படத்தை தமிழில் பக்கிரின்ற பேரில் டப்பிங்கும் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டியூரேஷனும் இதே சைஸ் தான். தமிழில் சென்சார் கட்ஸ் ஒன்றும் எதுவும் கொடுக்கல. ஒரே ஒரு அடிஷன் ஆஃப் லோகோஸ் ஆஃப் கோல்டன் ரேஷியோ ஃபிலிம்ஸ் ஒய்நாடெக்ஸ் இது ரெண்டுத்தையும் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழில் சொல்கிற அளவுக்கு எந்த கட்ஸும் பெருசாக இல்லை. ஆனால் இங்கிலீஷில் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை தூக்கியிருக்காங்க, மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கெட்ட வார்த்தைனா கட் நம்பர் 1 இருக்கு பாருங்க. ஃபக் பட் ஹோல், ஆஸ் ஹோல், ஹராம் கி பெய்டாயிஷ், நாமட், பேஸ்டர்ட், புட்டானா, காக்லியூன், கட்டர் கி பெய்டாயிஷ், ஹராம் கி பெய்டாயிஷ், மட்டன் கி பேடாயிஷ், ஸ்பர்கி அவுலாத் ரீப்ளேஸ்ட் வித் ஸ்வர்கி ஃபவுலாத். இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னு சுத்தமாக தெரியல. நீங்களே ஒத்து பார்த்து படித்து இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட்டரை வச்சு புரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தும்பா. படத்துடைய டியூரேஷன் 123 minutes. மொத்தமாக இந்த படத்துடைய லென்த் எவ்வளோன்னா 2 hours 3 minutes தான். இந்த படத்துக்கெல்லாம் கட்ஸ்லாம் எதுவும் வரல. இந்த வாரம் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம்லாம் எப்படி இருக்குது, இதில் எந்த படம் தேரும், எது தேராது, எந்த படம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்றத படத்தை மக்களோட பார்த்துட்டு அதோட விமர்சனத்தில் மீண்டும் சந்திப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. Ta dinakina du 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 ta